வணக்கம், இது உங்கள் ஜாய். என்னை மிகவும் வியப்பில் அழுத்திய, ஆச்சரியப்பட வைத்த, மெய்சிலிருக்க வைத்த ஒருவரை குறித்தான பதிவு. ஆம், அவர் நமது முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையிலான மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவில் பகுதி நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டிய கலைஞர் திருநங்கை நர்த்தகி நடராஜ். சுதந்திரத்திற்கு பிந்தைய அரசியல் வரலாற்றில் மாநில திட்டக்குழுவில் திருநங்கை ஒருவர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளது இதுவே முதல்முறை. யார் இவர் என்ற தேடலில் உருவானது இந்த பதிவு. இதை பதிவிடுவதில் மிகுந்த பெருமை அடைகிறேன். தடைகளை தகர்த்தவர், முத்தமிழ் வளர்த்த மதுரையைச் சேர்ந்தவர், உலக புகழ்பெற்ற நாட்டிய கலைஞர், பத்மஸ்ரீ, கலைமாமணி, டாக்டர் நர்த்தகி நடராஜ். உலகளவில் எண்ணற்ற விருதுகளும் பட்டங்களும் பெற்றவர். நளினமான தன் நாட்டியத்தால் உலகம் முழுவதும் எண்ணற்ற ரசிகர்களை கொண்டவர். பரதநாட்டியத்தின் தந்தை என போற்றும் தஞ்சாவூர் கிட்டப்பா பிள்ளையிடம் நடனம் பயின்றவர். தன்னம்பிக்கை, உழைப்பு, விடாமுயற்சியால் நடனத்துறையில் இன்று தனக்கென ஒரு தனி இடம் பெற்றுள்ள இவரது நடனம் அரங்கு நிறைந்த காட்சிகளாகவே இருக்கிறது. என்ன ஒரு நடனம், என்ன ஒரு பாவம், என்ன ஒரு நளினம் என்று ஒவ்வொரு நிமிடமும் எண்ண வைத்தவர். அதுவும் தமிழிசையில் இவர் தந்த நடனங்கள் கண்களை விட்டு அகலம் அறிக்கிறது. இப்படி நடனத்திற்கே என்று தன்னை அர்ப்பணித்து கொண்ட இவர் திருநங்கை சமூகத்திற்கு பெருமை தேடி தருபவர். இவரை பற்றி பேசுவதில் மிகுந்த பெருமை. குடும்ப ஆதரவோ, சமூக ஆதரவோ, சுற்றுப்புறத்தின் கிடைக்கக்கூடிய அனைத்து ஆதரவுகளும் கிடைக்காத போது எப்படியெல்லாம் வாழலாம் என்ற சூழலில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வகுத்து கொண்டு வாழ்ந்து சிறந்து அதில் ஒரு நிம்மதி அடைந்து சமூகத்திற்கு ஒரு பயன் உண்டு பண்ணினார். மறைந்த முதல்வர் MK கருணாநிதி அங்கீகரித்து உலகுக்கு அளித்த திருநங்கை என்ற சொல்லுக்கு பின்னால் இருந்தவர். திருநங்கை என்ற சொல் இவரால் உருவாக்கப்பட்டது. குழந்தை பருவம் மறுக்கப்பட்டதும், அழிக்கப்பட்டதும், கருக்கப்பட்டதும், தன் தாயாராலே ஒதுக்கப்பட்டவும், சுற்றத்தாரால் நிராகரிக்கப்பட்டவர், மற்ற மனிதர்களை விட எல்லா சோதனைகளையும் 2 மடங்கு அனுபவித்திருக்கிறேன், வழிதான் நான் கொடுத்த வழி விலை என்கிறார். துக்கம் பொங்கி வரும்போது நான் ஒரு நடனமாடி அதை சரி செய்து கொள்வேன் என்கிறார். தன்மானம், சுயமரியாதை, சுய ஒழுக்கம், சுய புலன் ஒடுக்கம், இதனால் எண்ணற்ற மக்களை சம்பாதித்துள்ளேன் என்கிறார். காயங்கள், வடுக்கள் இருப்பதால் தான் அடுத்தடுத்த இலக்கை அடைய முடிந்தது என கூறுகிறார். இவரை குறித்த சிறப்புகள் மற்றும் விருதுகள் குறித்து பார்ப்போம். திருநங்கை என்ற பதத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் பல போராட்டங்களுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு முன்பு பாஸ்போர்ட் பெற்ற முதல் திருநங்கை. அதனால் மற்ற திருநங்கைகளுக்கு எந்தவித சிரமமின்றி பாஸ்போர்ட் கிடைக்க வழிவகுத்து தந்தவர். முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை. தமிழக அரசின் கலைமாமணி பட்டம் பெற்றிருக்கும் முதல் திருநங்கை. தமிழிசை நடனத்தில் பிரபலமாகி நாயகி பாவத்திற்கு இலக்கணமும் இலக்கியமும் ஆகிய பரதநாட்டியத்தில் தனது பங்களிப்பிற்காக குடியரசுத் தலைவரிடமிருந்து தேசிய விருது பெற்ற முதல் திருநங்கை. வெளிநாடுகளில் தமிழ் அமைப்புகள் மட்டுமல்லாமல் முழுக்க முழுக்க வெளிநாட்டவர்களால் நிர்வகிக்கப்படும் கலை கலாச்சார அமைப்புகளின் அழைப்புகளின் பேரில் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை பல ஆண்டுகளாக நடத்தி வரும் முதல் திருநங்கை என்று பல முதல்களை தன்னகத்தை கொண்டிருக்கும் நர்த்தகி நடராஜ் மதுரையை சேர்ந்தவர். இவர் சென்னை வாசியாகி சுமார் 20 ஆண்டுகளாகிறது. தமிழக அரசின் 11ஆம் வகுப்பிற்கான தமிழ் பாடப்புத்தகத்தில் நர்த்தகி நடராஜ் வாழ்க்கை பாடமாக சேர்க்கப்பட்டுள்ளது. நடன இசை கலைஞர்களின் வாழ்க்கை பாடமாக வைப்பது இதுதான் முதல் முறை. திருநங்கை திருநம்பிகளை கிட்டத்தட்ட அனைவருமே தாழ்வான கோணத்தில் பார்க்கும்பொழுது திருநங்கையாலும் சாதிக்க முடியும், பலர் போற்ற வாழ முடியும் என்பதை நிகழ்த்தி காட்டியிருப்பவர் நர்த்தகி நடராஜன். தான் கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அவற்றை முல்லைப்பு விரிப்பாக மாற்றியவர் நர்த்தகி நடராஜ். தனது அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொள்கிறார். மதுரைக்கு அடுத்த அனுப்பானடி சின்ன கிராமம், பணக்கார குடும்பம். அந்த 10 குழந்தைகளில் 5வதாக பிறந்தேன். நான் யான் இப்படி பிறந்தேன் என்பது இன்று வரை எனக்கு தெரியாது. சிறுவயதிலேயே எனக்கும் தோழி சக்திக்கும் நடனத்தில் தீவிர வெறி. எங்கள் ஊரில் டென்ட் கொட்டகைகளில் போடப்படும் படங்களில் வைஜெயந்திமாலா, பத்மினி, குமாரி கமலா, ராஜசுலோச்சனா, எம்என் ராஜம் நடன காட்சிகள் இருக்கும் படங்களை நானும் சக்தியும் விடமாட்டோம். 2ஆம் ஆட்டத்திற்கு போவோம். படம் விட்டு அனைவரும் போன பிறகு கொட்டகையிலிருந்து வீடு திரும்பும் வரை படத்தில் கண்ட நடனத்தை ஆடி பார்த்து கொண்டே வரும் அந்த டென்ட் கொட்டகை தான் எனது நடன பிள்ளையாக அமைந்தது. வைஜெயந்திமாலா, நடனம் என்றால் எனக்கு உயிர். வீட்டின் அறையினுள் நானும் சத்தியம் நடனம் அடிப்படகி சினிமாவில் வரும் நடன காட்சிகளை அரங்கேற்றுவோம். நடனம், நளினம் எங்களின் வசமானது. தமிழ் எப்படி சுத்தமாக பேச வேண்டும் என்பதை எம்என் ராஜம் வசனம் பேசுவதிலும் தான் கற்றுக்கொண்டேன்.
பிளஸ் ஒன் வரை படித்தோம். இருவர் வீட்டிலும் நாங்கள் திருநங்கைகள் என உறுதியாக தெரிந்து கொண்டார்கள். அன்றைய சமூக சூழல் காரணமாக அவர்களுக்கு கௌரவ குறைச்சலாக கருதினார்கள். மேலே படிக்கவும் அன்றைய சமூக சூழல் அனுமதிக்கவில்லை. உதாசீனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளும் வெளியிலும் உணர ஆரம்பித்தோம். ஓடிப்போவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைமை ஏற்பட்டது. எங்கே போவது? நெறி தவறி வாழ பிடிக்கவே இல்லை. அப்படியான வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் என்று நானும் சக்தி முடிவெடுத்தோம். அந்த சமயத்தில் பிரபல தமிழ் வார இதழ் ஒன்றில் வைஜெயந்தி மாலாவின் நாட்டிய குருவான கிட்டப்பா பிள்ளை பற்றிய கட்டுரை வந்திருந்தது. நடனம் கற்றால் வைஜெயந்தி மாலாவின் குருவான கிட்டப்பா பிள்ளை இடம்தான் கற்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்த எனக்கு வைஜெயந்தி மாலாவின் குரு யார், எங்கிருக்கிறார் என்ற விவரம் கூட எதுவும் தெரியாது. அந்த கட்டுரை எனக்கு எல்லாம் சொன்னது. நடன தாரகைகளான ஹேமமாலினி, யாமினி கிருஷ்ணமூர்த்தி, சுதாராணி ரகுபதிக்கும் இவர்தான் குரு. நடனத்தில் மட்டுமின்றி வாய்ப்பாட்டிலும் மிருதங்கத்திலும் அவர் ஒரு பல்கலைக்கழகம். நானும் சக்தியும் குரு வசிக்கும். தஞ்சாவூருக்கு கிளம்பினோம். எங்களை சிஷியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரை சரணடைந்தோம். அவர் எங்களை ஏற்றுக்கொண்டாலும் நடன பயிற்சிக்காக ஓராண்டு காக்க வைத்தார். நடனம் கற்க போதிய பொறுமை தேவை, அது எங்களிடம் இருக்கிறதா என்று சோதிக்கவே எங்களை குரு காத்திருக்க வைத்தார். பரதநாட்டியத்தின் பால் எனக்கு இருக்கும் தீவிர ஈடுபாட்டை உணர்ந்து 4 ஆண்டுகளில் சொல்லிக் கொடுக்கும் பல்வேறு அடவுகளை ஒரே ஆண்டில் சொல்லிக் கொடுத்தார். என்னை இயக்கும் தெய்வ சக்தியானார். எனது குருகுல வாசம் சுமார் 15 ஆண்டுகள் நீண்டது. எனது குரு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்த போது அவரது உதவியாளராக இருந்தேன். தமிழ்நாட்டில் பல கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டேன். குரு இயற்கை ஏதேதும் சென்னைக்கு குடிபெயர்ந்தேன். தொழில் ரீதியாக நடன நிகழ்ச்சிகளை தொடங்கினேன். ஆரம்பத்தில் திருநங்கை பரதநாட்டியத்தை ஆடுவதா, அதை பார்ப்பதா என்று யோசித்தவர்கள் எனது நாட்டியத்தை கண்டு அசந்து போய் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு 1000 மேடைகளை உலகளவில் கண்டுவிட்டேன். மதுரை நகரின் இன்னொரு பெயர் வெள்ளியம்பலம். அந்த பெயரில் நாட்டியப்பள்ளி ஒன்றை தொடங்கி பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்து வருகிறேன். என்னிடம் பயின்ற சிஷியர்கள் இன்று நடன ஆசிரியர்களாக மாறியுள்ளனர். மதுரை மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இந்த நடனப்பள்ளிக்கு கிளைகள் உள்ளன. நாட்டியத்தில் சம்பாதித்ததை நாட்டியத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடனப்பள்ளி நிர்வாகத்தை அறக்கட்டளையாக மாற்றியுள்ளேன். உலகின் பல பல்கலைக்கழகங்களில் எனது நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக ஜப்பானில் உலக அறிஞர்கள் கூடும் ஒசாகா எத்னாலஜி மியூசியம் கலையரங்கில் எனது நடன நிகழ்ச்சி நடந்தது நான் செய்த பாக்கியம். பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் வருகை தரும் பேராசிரியராக இருக்கிறேன். இந்த மாத கடைசியில் அனைத்து அமெரிக்க தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பான பெட்னாவின் ஆதரவில் 3வது முறையாக நடன நிகழ்ச்சி நடத்த உள்ளதாக கூறுகிறார். தவிர அங்குள்ள தமிழ் குடும்பங்களைச் சேர்ந்த 150 சிறுமிகளை வைத்து திருக்குறள் நடன நிகழ்ச்சி ஒன்றையும் வழங்கியுள்ளார். எனது அபிமான நட்சத்திரங்களான வைஜெயந்தி, பத்மினியை எனது நாட்டியம்தான் சந்திக்க வைத்தது. நடிகை பத்மினி அமெரிக்காவில் இருந்தபோது சந்தித்து பேசியிருக்கிறேன். வைஜெயந்தி மாலா எனது நடனத்தை சென்னையில் பலமுறை பார்த்து பாராட்டியுள்ளார். நடனம்தான் எல்லாம் என்று ஆனதும் அதற்கே என்னை அர்ப்பணித்தேன். உயர்ந்த எண்ணங்களே செயல் வடிவம் பெறும், உழைப்பே வெற்றியின் கோயில் என்கிறார் முனைவர் நர்த்தகி நடராஜ். அவர் கூறும் அறிவுரையானது, எந்த துறையானாலும் அதை காதலிக்கவும் அதை சிறக்க வைக்க எப்போதும் மாணவர்களாக இருங்கள் என கூறுகிறார். இந்த பதிவு நமக்கு மிகுந்த விழிப்புணர்வாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். பலருக்கும் பகிரவும், எனது சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி, வணக்கம். Tat 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 t